வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரோக்ராமிங்னு சொல்லி கொடுக்க வந்தாவே, சார் ப்ரோக்ராமிங்லாம் வேணாம் சார், அது கஷ்டம். எப்படி வந்து 12th முடிச்சுட்டு வந்த 190 மார்க்குக்கு மேலே எடுத்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ மேத்ஸே எனக்கு வேண்டாம், மேத்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதை பார்த்தாவே ஒரு பயம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அப்படின்னா, ஐயோ ப்ரோக்ராமிங்கா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நானும் எவ்வளவோ டெப்த்தாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல போய் அது சிக்கிக்குது. அது வந்து 100 பேர் அப்படின்னா ஒரு 5 பேர் தான், சரிங்க சார் சொல்லிக் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வர்றது ஒரு 5 பேர் தான். ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் தெரியாமல் நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம என்ட்ரி கூட ஆக முடியாது. இந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா எப்படியாவது நம்ம பொழைச்சிக்க முடியும். இப்போ வந்து டிசைனிங் இருக்குது, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, நெட்ஒர்க்கிங் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. வேறு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி. இனிமேல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு டிவைஸுமே வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லா டிவைஸ்லேயும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அதுவும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த டிவைஸை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இனிமேல் கண்டிப்பாக டிவைசஸ் புதுசு புதுசாக வரத்தான் போகுது, அதுக்கு சாஃப்ட்வேர் தேவை தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ எசென்ஷியல்னு பாருங்கள். ஆனால் ஏன் இந்த பயம்? ஆனால் எங்கள் செட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 65 பேர் படித்தோம். இந்த 65 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக, அதுவும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து பிசின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்கோடு அதில் இருக்காது, ஃப்ளாப்பி டிஸ்கை இன்சர்ட் பண்ணி தான் பூட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு லேப் அவர் அப்படின்னா 2 மணி நேரம் தான், 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஒரு பேட்சு, இன்னொரு 2 மணி நேரம் வேறு பேட்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த வாரம் மிஸ் பண்ணோம்னா மறுபடியும் அடுத்த வாரம் தான் அந்த வேலையை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக பண்ணுவாங்க, எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங்லாம். ஆனால் இப்போ வந்து ப்ரோக்ராமிங்க அது வேண்டாம்ப்பா, இங்கே அந்த லேப் அந்த நோட்டை பார்த்து டைப் அடிக்கிறேன், அடடா 10 எரர் வருது, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஏன் இப்போ இவ்வளோ பெரிய மாற்றம்? ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ரொம்ப வேகமாக இருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கு புரியணுமே, நமக்கு புரியறதை விட இப்போ நிச்சயமாக புரியணுமே அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்மளால் நல்லா புரிஞ்சுதுங்க. என்னென்னா இந்த ஆரம்ப காலத்தில் அந்த கம்ப்யூட்டரில் போய் உட்கார வைக்கும்போது ஒரு பையனுக்கு முதல்ல அவன் என்ன பண்ணுறான், அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, இது ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா புரியணும். அப்படி புரியாமல் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் நேரடியாக கொண்டு போய் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு உட்கார வச்சா கண்டிப்பாக ஒரு 105 பேர் தான் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி அதில் ஜெயிப்பான், மற்றவனுக்கெல்லாம் ஃபியர்னஸ் வந்துடும். தெனாலிராமன் கதையில் தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா பூனைக்கு பால் வந்து சூடாக வச்சுருவார், அது வந்து ஒரு முறை குடிச்சிட்டு ஐயோ பாலை பார்த்தாவே அதுக்கப்புறம் பயந்து ஓடும். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்த ஒன்று கொண்டு போய் ப்ரோக்ராமிங்னு உட்கார வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம், ஏன்னா எல்லா விஷயங்களையும் எல்லோரும் கரெக்டாக ஒரே மாதிரியாக புரிஞ்சு வந்து உட்கார முடியாது. ஸோ அந்த இனிஷியல் ஃபியர்னஸை க்ரியேட் பண்ணிடுறதுனால அவங்களால ப்ரோக்ராமிங்கில் ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து கற்றுக்க முடியல. ஆனால் எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து வழியாக தான் நாங்கள் வந்து கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுவோம், அதன் மூலமாக தான் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த டாஸ் கமேண்ட்ஸ், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து
டைப் அடித்தோம்னா அது ரிசல்ட்டு கொடுக்கும், டைப் அடித்தா ரிசல்ட்டு கொடுக்கும், டைப் அடித்தா ரிசல்ட் கொடுக்கும். அப்போ என்ன ஆகுனா, ஓ கம்ப்யூட்டர்கிட்ட இப்படி ஒரு கீவேர்டு கொடுத்தோம்னா அது இப்படி ரிசல்ட்டை கொடுக்குது, இப்படி கீவேர்டு கொடுத்தோம்னா இப்படி ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு கமாண்டுக்கும் கம்ப்யூட்டர்னுடைய ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன் பைண்ட் ஆகிட்டே வருது, டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, அடுத்தது கமாண்ட் இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே பேட்ச் ஃபைல் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அப்போ என்னச்சு அப்படின்னா, இந்த பேட்ச் ப்ராசஸிங்காக பேட்ச் ஃபைலில் இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய கமாண்ட்ஸ் எல்லாம் அதில் போடும். அப்போ போடும்போது என்ன ஆகுனா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை முதல்ல க்ரியேட் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஸோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங்கிற கான்செப்ட் என்னன்றது போய் மண்டையில் உக்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் சி ப்ரோக்ராமிங்கில் உட்கார வச்சாங்க. அப்போ எங்களால் ஈஸியாக அந்த சி ப்ரோக்ராமிங்கை கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த கோர்ஸில் பேட்ச் ப்ராசஸிங் அண்டு சி ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் தனியாக ஒரு ஆப் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விண்டோவில் போயிட்டு நாங்கள் அந்த காலத்தில் என்னென்ன கமாண்டெல்லாம் கொடுத்தோமோ அதே கமாண்டை இன்றைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ முதல்ல அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேட்ச் ப்ராசஸிங்க்கு நீங்கள் சில ப்ரோக்ராமிங் சின்னதாக குட்டியாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இது பேட்ச் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ரெண்டு டாஸ்க் இருக்குது, ஒரு வீடியோ வந்து ரெண்டர் ஆகிட்டுருக்கு, அது முடிஞ்ச உடனே அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு பேக்கப் எடுக்கணும். இப்போ வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும், அது முடிஞ்ச வாட்டி இதை வந்து காப்பி எடுக்கணும், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவர் சாயந்தரம் 7 மணிக்கு ரெண்டர் கொடுத்தாருனா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிக்கவே முடியும். அப்படி இல்லாமல் இந்த பேட்ச் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீடியோ ப்ராசஸிங்கையும் பேக்கப்பையும் ஒரு தனி ஆப்ரேஷனாக குரூப் பண்ணி ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு உடனே ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கப் ஆப்ரேஷன் இது ரெண்டரிங் முடித்த உடனே பேக்கப் தன்னால் ஆகிடும். நம்ம காலையில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேட்ச் ப்ராசஸிங். அதாவது இது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்க்கு ஈக்குவலண்ட். இந்த பேட்ச் ப்ராசஸிங்கிறது நம்ம விண்டோஸில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா லைனக்ஸில் இது பயங்கர ஃபேமஸ், ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்னே சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டே நிறைய வேலையை ஈஸியாக பண்ணிகிட்ருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டிப்பாக பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் நிறைய ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. ஸோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்தது சி ப்ரோக்ராமிங் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங்கை எப்படி ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு நாங்கள் தனியாக கோர்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் சி ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த ஒரு கமாண்ட் அப்படிங்கிறது சி ப்ரோக்ராமிங்லேருந்து தான் ஒரு கமாண்டை க்ரியேட் பண்ணுறோம். அப்போது இந்த சி ப்ரோக்ராமிங் எப்படி கமாண்டாக மாறுது அப்படிங்கிற ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும்போது இன்னும் சி ப்ரோக்ராமிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த சி ப்ரோக்ராமிங்கை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா டெவலப் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிச்சயமாக இந்த கோர்ஸை ஒவ்வொருத்தரும் படிங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். சைட் பை சைடாக நீங்கள் சி ப்ரோக்ராமிங் நம்ம காலேஜில் பண்ணுறது எல்லாமே அது கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க அடுத்தடுத்த டாப்பிக்கு நம்ம போகலாம். நன்றி. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.